ஹலோ நண்பா, நம்ம இப்போ பக்க போகிற லவ் ஆஃப் டேபிள் எபிசோட் நம்ம 19 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, நம்ம ஹீரோங்க மெஜிஷியன்கிறத தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம ஹீரோக்கு லைட்டாக மரியாதை கொடுத்து அவர் கேப்டன் இருக்கார்ல, அவரே உள்ளே கூப்பிட்டு போய் நம்ம ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவோட பேர் என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, வாக்கர் மாதிரி சொல்கிறான். அந்த பேர் கேட்டதுக்கப்புறம் இந்த பேரே ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, எந்த மாதம் ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு மாஸ்டரை பக்கத்துக்கு தான் வந்திருக்கேன், அந்த மாஸ்டரோட பேர் கோல்டன் ஐ. அதை கேட்டு அந்த கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த பேரை சொல்லுவதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா கோல்டன் ஐங்கிறது ஒரு சைக்கோபாட்டான மாஸ்டர், அந்த ஃபாரஸ்ட்லேயே ரொம்ப முக்கியமான மாஸ்டர் கூட சொல்லலாம். அது கண்களும் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். நம்ம ஹீரோ ஒருத்தனை காப்பாற்றிருப்பாங்களே, அவன் நம்ம லீடர் தானே கேட்குறான்னா, என்ன அவ்வளோ மோசமானது, நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்குறதுன்னு நினைக்காதீங்க, அது யாருமே பார்த்து இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க, வேறு எங்கே தான் உண்மையிலே இருக்குங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபாரஸ்ட்டோட மையப்பகுதி அதாவது இடியன்னு கூட சொல்லலாம், அது டெட் ஏரியான்னு கூட அந்த ஏரியாவை சொல்லுவாங்க, அந்த ஏரியாவுக்குள்ளே போனால் எவனுமே திரும்பி உயிரோடு வந்ததே இல்லை, அந்தளவுக்கு அந்த மாஸ்டர் ரொம்ப கொடூரமான மாஸ்டராக இருக்குது. நீங்கள் அங்கே போன ஆசைப்பட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு டீல் இருக்குது, அருமையான டீல், நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணோம் மெஜிஷியன் சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி எனக்கு கொடுக்குற கொடுத்துருக்கப்ப என்ன சொல்கிறேன்னா, நான் 20 வருஷமாக இங்கே தான் இருக்கேன், அதனால் எந்தெந்த இடம் இங்கே இருக்குது, எப்படி போனால் வெளில போகலாம், எந்தெந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸான இடம் எல்லாமே இந்த மேப்பில் குறித்து வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம், என்கிட்ட 2 கண்டிஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஈரோ, உங்ககிட்ட என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி, இந்த மேப் தந்துருக்கீங்க, என்ன கண்டிஷன்னா ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அப்போ அந்த லீட் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் லேக் டவுல் டேக்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம், அந்த இடம் ரொம்ப மோசமான இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நீங்கள் எங்களுக்கு சர்வோடு சப்போர்ட் பண்ணோம். அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓகே, 2வது விஷயம் என்ன? அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்காக ஒர்க் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் ஓகே. என்னோடய 2வது கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்களே, நான் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எனக்கு இந்த இடமே போர் அடிக்காதான் சரி, இருந்தாலும் நான் இந்த இடத்த சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கேன், ஏன்னா ஏதாவது அன்னோன் பிளேஸ் எல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் இருந்தாலும் நான் இப்போ வந்துட்டுருக்கிறது என்னோடய தம்பிங்களுக்காக தான். சப்போஸ் இந்த ஜேர்னியில் எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா, என் தம்பிங்களை மட்டும் நீங்கள் காப்பாற்றணும், அதான் என்னோடய 2வது கண்டிஷன் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம மேஜி இதே இடத்துல தாங்க இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ அவர் ஏதோ ஒன்று தேடிட்டுருக்காரு. நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக விட்டு என்னமோ ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவர் போகிற மாதிரி கட்டுறாங்க. அடுத்த சீன் கட் பண்ணால் அந்த கேப்டனோட லேக் மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் அவங்க டீமில் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க, அதாவது கேப்டன் டீமில் இருக்கவங்க எல்லாருமே, அந்த ஃபாரஸ்ட் கேப்டன் டீமில் இருக்கவங்க. அந்த லேக்கெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து, இந்த இடம் பார்க்க அபூர்வமாக இருக்குது, இப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம், இது பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல ஆபத்துகளும் நிறையா இருக்குது, இது பேர் ப்ளூ லேக், இந்த இடத்த பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க, ஆனால் உயிரோடு திரும்பி வர்றதும் ரொம்ப கஷ்டமான இடம், ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப மோசமான ஏரியாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கேப்டன் அங்கே இருக்க அவங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, யாரும் அந்த லேக் பக்கத்தில் போகிறீங்க, அந்த இடம் ரொம்ப மோசமான இடம்னா கேம்பை தள்ளிடுவீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒருத்த மட்டும் கேட்காம ஒரு ஃபிக்ஸர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பனிக்கட்டிக்கெல்லாம் உரைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த கேப்டன், என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் லேக் பக்கத்தில் போகாதங்கிற மாதிரி சொன்ன, பயந்து ஓடிட்டு இருக்காரு. நம்ம இன்னும் என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த மீன் அவன் வெளியே இழுத்தோன்னா வாயை திறந்து அப்படியே அது ஒரு கட்டி மாதிரி வந்து அப்படியே கொள்ளிருங்க அவனை. அதை பார்த்த கேப்டன், நான் தான் சொன்னல, சொல்றது எவனுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்படி சாபத்துக்கு அதான் வந்தீங்கிற மாதிரி கட்டிட்டு இருக்காரு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும். நான் தான் சொல்றல, இந்த கேம்பை இந்த 50 மீட்டருக்கு தள்ளிவிங்க, இங்கே இந்த லேக் பக்கத்துலேயே எவனும் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி கட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஈரம் மட்டும் தனியாக உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் ஆபத்தாகவும் இருக்குது. அப்போ தின்னு ஒரு வாய்ஸ் கேட்குறே, ஆமாம், நீ சொல்கிறது கூட ரைட்டோம், அறியாருன்னு பட்ட நம்ம செல்வியா தான், செல்வியா வந்து வெளில வந்திருக்கா, அது கூட நம்ம ஈரோக்கு தெரியல. அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறானா, ஏய், நீ எங்கே போயிட்டே நினச்சேன், திடீர்னு எப்படி வந்த? அப்போ நம்ம ஈரோக்கிட்ட நம்ம செல்வி என்ன சொல்கிறேன்னா, நான் எப்படி வெளில போவேன், அந்த மேஜப்பட்ட நான் லைட்டாக பயந்துட்டேன், ஏன்னா நம்மளோட சீக்ரெட் வெளில தெரிஞ்சில்ல, நான் உன்னை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்குள்ளே தான் இருக்குங்கிறத. அதை கேட்டு நம்ம ஈரோவும், சரி, எதுக்கு நீ இப்படிலாம் ஒழிஞ்சிட்டு இருக்க, என்ன எதுக்காக பயப்படுறியான்னு நான் அந்த ஓல்டு பர்சனை பார்த்து. அதுக்கு இவன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, இருந்தாலும் அவன் கொஞ்சம் மோசமான ஆள் மாதிரி தான் பண்ணிட்டு இருது, மேஜிக் லெவலும் ஐயா இருக்குது. சரி, இப்போ எதுக்கு வந்த, அவர் தான் வெளில போயிட்டாருங்கிறதுனால வந்தியா? அதை கேட்டு அவன் என்ன சொல்கிறான், செல்வியா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ சரியான இடியட்டாக இருக்க, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், இந்த இடத்துல போய் கேப் வச்சுருக்கீங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அப்படியே இந்த இடம் மோசமான இடம். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடம் நீ நினைக்கிற மாதிரி நல்ல இடம் தெரியல, இந்த இடத்த விட்டு எனக்கு தெரிஞ்சு நீ வெளில போகிறது நல்லது. அதைக்கிட்ட நம்ம ஈரவும், நீமும் 200 வருஷமாக இந்த ஃபோட்டோக்குள்ளே தான் மறைஞ்சிருந்த, அப்போ இப்படி உனக்கு இதை பற்றிலாம் தெரியும், இந்த இடம் மோசமான இடம், இந்த இடத்துல கேம்ப் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, பட் அவள் இந்த இடத்துல தான் இருந்தா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை கேட்டாலும் யார் அவ? அதுக்குள்ளே அவன் செல்வியாக மறந்து போயிடுறான். ஏதாவது தானே முழுசாக சொல்லாமல் அறகுறையாக சொல்லிட்டு ஓடி போயிடலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அந்த பாட்டு சட்டை கேட்டு எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதாவது இந்த உல்ஸ் கூட்டம் இருக்குல்ல, அவங்க தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தனை மட்டும் அவசரமாக நினச்சி லைட்டாக ஒதுங்கினான். ஒதுங்கினதுக்கப்புறம் பார்த்தா இவனுங்க எவனுமே கண்ணுக்கு தெரியல. எங்கடா போனீங்கிற மாதிரி நம்ம இந்த ஒருத்தன் தானே அப்படி பின்னே ஃபாலோ பண்ணிட்டு இங்கே ஓடி போய் தேடிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த 10 பேர் இருந்தானுல, அவனுங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து படுத்து தூங்குற மாதிரி தெரியுது. அதாவது செத்து போன மாதிரி தெரியுது. அதெல்லாம் பார்த்தா இவன் பயந்து போயிடுறான். இங்கே என்னடா நடக்குது, இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போகணும், கேப்டன் ரிப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஓடி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்த விட்டு பயந்துட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தர் அவனும் நிற்கிற மாதிரி இருக்கு. டே, இந்த இடத்துல ஏதோ தப்பாக நடக்குது. அப்போ அவனும் திரும்புகிறான். அவன் கைகள்லாம் ரொம்ப மாற்றமாக இருக்குது, அவன் கண்கள் மாற்றமாக இருக்குது. திடீர்னு அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. அடுத்த சீனை கட் பண்ணால் அந்த உல்ஸ் கேம்ப் போட்டுருப்பாங்களே அந்த இடத்துல அவன் செட்டு போய் கிடக்கிறான். அப்போ நம்ம கேப்டன் என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ வந்து என்ன நடக்குறீங்க, என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், லீடு இங்கே ஏதோ மிஸ்டியாக என்னமோ நடக்குது. இன்னும் 10 பேட்டலுக்கு போனவங்களில் வந்து 11 பேரில் 10 பேர் காணா போயிட்டாங்க. இவன் ஒருத்தர் செத்து போய் கிடக்கிறான். அப்போ இன்னொருத்த என்ன சொன்னால், ஓடி போயிருப்பாங்க அவங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் நம்ம லீட் என்ன சொன்னான்னா, என் டீமில் இருக்கவங்க யாருமே என்னை ஏமாற்றி ஓடி போக மாட்டாங்க, ஏதோ மாஸ்டர்னு அட்டாக் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம போய் என்ன நடக்குதுன்னு போய் என்ன முன்னாடி போய் தேடி பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 10 பேர் தேடி முன்னாடி போகிறான். அப்போ நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது, கேட்க தயாராக இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் அது என்ன பிளானுங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தன் மட்டும் தனியாக உட்கார விட்டு அவனை பலியாடு மாதிரி வச்சுட்டு இவங்க எல்லாருமே ஒழிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த கேப்டன் என்ன கேட்குறாருன்னா, நீ இங்கே என்ன அந்த கேம்பில் போய் ஒழிஞ்சிக்கிறதா ஒழிஞ்சிக்கோ, இங்கே எதாவது ஆபத்தான இருந்தால் நீ உயிர் தப்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் அவனும் வெக்கேஷன் வரல, இங்கே ஹண்டிங் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை பார்த்த கேப்டனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவனும் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அந்த பலியாடு இருக்குல்ல, அப்படியே அவன் முன்னே போய் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நெருப்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ எவனோ ஒருத்தன் வர மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நம்ம பிளான் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நெருப்பு அப்படியே தூக்கி எறிகிறான். அங்கே ஒருத்தன் ஜாம்பி மாதிரி வந்து நிற்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் இதான் சரியான சமயங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அந்த லீடர் வந்து அப்படியே ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் சண்டைக்கு போயிட்டுருக்கான் அந்த ஜாம்பியை அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த பலியாடும் பயந்துட்டு பின்னாடி ஓடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த ஜாம்பி என்ன பண்ணால், அவன் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி அவன் வாயை வச்சு அப்படியே மோந்து பார்க்குது. அடுத்த செகண்டே இவன் வந்து செத்து போயிடுறான் அந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாகவே அந்த பலியாடு. அதுக்கப்புறம் இவன் ஒருத்தன் தான் வரான்னு பார்த்தா கூட்ட கூட்டமாக நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல ஜாம்பிஸை ஃபுல்லாக. அதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே அந்த ஜாம்பிஸை எதுவுமே கட்டுப்படுத்துற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமே இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கப்படுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. சில பேர் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாங்கிற மாதிரி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். யூடியூப்லேருந்து அந்த அளவுக்குல எதுவும் படம் வர்றதில்ல தெரியும் உங்களுக்கு. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக மெம்பர்ஷிப் வச்சுருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யாருமே இது வரையும் ஜாயின் பண்ணவே இல்லை. யார் முதல்ல ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம். இது வரையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.